கோவை மாவட்டம் மதுக்கரையில் விளைபயிர்களை சேதப்படுத்தி வந்த ஒற்றை காட்டு யானையை மயக்க ஊசி போட்டு வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இன்று பிடித்தனர். பிடிக்கப்பட்ட காட்டு யானை கும்கி யானைகளின் உதவியுடன் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஆனைமலை புலிகள் சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு இந்த யானை பராமரிக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவைக்கு அருகில் உள்ள சிறு நகரமான மதுக்கரையை ஒட்டியுள்ள வடத்துக்காடு என்னும் வனப்பகுதியைச் சேர்ந்த இந்த ஒற்றை யானை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக குடியிருப்பு வாசிகளுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி வந்தது. காட்டிலிருந்து அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வரும் இந்த யானை விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இது தொடர்பாக வனத்துறைக்கு அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து யானையை பிடிக்க கடந்த 8ஆம் தேதி அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்த இந்த யானை இன்று அதிகாலை எட்டிமடை என்னும் பகுதியில் மயக்க ஊசி போடப்பட்டு வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டது. இந்த யானையை பிடிக்கவும் வாகனத்தில் ஏற்றவும் 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டிருந்தன. இதில் 1 கும்கி யானையின் உதவியுடன் மயங்கிய நிலையில் இருந்த காட்டு யானை வாகனத்தில் ஏற்றப்பட்டது. இந்த சம்பவத்தை காண அருகில் உள்ள பகுதிகளை சேர்ந்த 2000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. காலை கிட்டத்தட்ட ஒரு 4:45 மணி அளவில் அதற்கு மயக்கூசி செலுத்தப்பட்டது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லாக இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிந்திருக்கிறது. இதனை தற்பொழுது இந்த சாடி வயல் லாரியில் நம்ம ஏற்றி அதை கொண்டு போய் நம்ம ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வரகளியார் கேம்ப் அங்கே வந்து நம்ம கிரால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிராலில் இதனை வந்து வைத்து பராமரிக்கப்பட இருக்கிறது. யானையின் உடல்நிலை ஆரோக்கியம் போன்றவை கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. ஸோ இந்த மயக்க மருந்திற்கு என்ன மயக்க மருந்து போடப்பட வேண்டும், இந்த டெரெயினில் வந்து எந்த மருந்து மிகவும் சேஃபானது என்பது கடந்த 10 நாட்களாக தீவிரமாக அந்த யானை கண்காணிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மருந்து சூஸ் செய்யப்பட்டு இன்று காலை பத்திரமாக யானைக்கு செலுத்தப்பட்டு வித் அலாட் ஆஃப் சேலஞ்சஸ் இந்த ஆப்ரேஷன் சேலஞ்சஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மிகவும் நல்ல முறையில் காலையில் மாவட்ட வந்தவங்க சொன்ன மாதிரி உங்கள் எல்லாத்துலேயும் ஒத்துழைப்பின் அடிப்படையில் நல்லபடியாக முடிக்கப்பட்டுள்ளது. Thank you.